இன்றைக்கி நாம் சிம்மராசி நிகழ இருக்கும் வைகாசி மாதம் பணமழையில் அணையக்கூடிய யோக பலங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் சிம்மராசியை சேர்ந்த மகம் பூரம் முத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் வைகாசி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் பெண்மணிகள் விவசாயத்துறை என அனைத்திலுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது என்பதை குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் சிம்ம சேர்ந்த மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் வைகாசி மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது என்று பார்க்கும் பொழுது இந்த வைகாசி மாத கிரகநிலைகள் ராசிநாதனான சூரியன் பத்தாம் இடத்தில் கேந்திரமாக நிற்கிறாரு என்பதை விட ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் மறைந்து நீச்ச நிலையில் நிற்கிறது குரு பகவான் மற்றும் ஏக போக அதிர்ஷ்டஸ்தானத்தில் நிற்கிறாரு இதன் காரணமாக இதிலும் வெற்றி திடீர் பண வரவு உபரி ஆதாயங்கள் அதிர்ஷ்டங்கள் என்றபடி இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு நகர இருக்குதுங்க இந்த மாதத்தில் அனைத்துமே வெகு உயர்வாக அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விதமாகவே நகர இருக்குது பல மாதங்களாக திட்டம் போட்டு பெரிய முயற்சியில் இறங்கி உழைத்து கொண்டிருக்கிற விஷயங்களால் லாபகரமான அதிர்ஷ்டத்தை திருப்பங்களை அடையலாங்க இந்த வைகாசி மாதத்தில் சனியினுடைய பலன் மற்றும் ராசிக்கு சரியில்லாத காரணத்தினால இதையிலேயே தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டுங்க ஆனாலும் பெரிய பாதகம் மன சஞ்சலம் ஏதும் நடந்துவிடாது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டது சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் வைகாசி மாதம் குடும்ப விஷயங்களால் எந்த விதமான கோரளாறும் குடும்பத்தை சார்ந்த எந்த ஒரு தடையும் தடை தாமதங்கள் குறுக்கிடும் ஏற்படாதுங்க ஆரோக்கிய நிலைமை நல்லபடியாகவே நீடிக்குங்க பொருளாதார விஷயங்கள் உயர்வை கொடுக்குங்க கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள் மற்றும் பிற சமாச்சார சிக்கல்கள் தீர இருக்குது கடன் கண்ணி வம்பு தம்ப விவகார விவகாரங்களை முடிவுக்கு கொண்டு வந்துடலாங்க சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதத்தில் உத்தியோகம் பணி பொறுப்பீடங்களில் அதிகாரி மற்றும் சக ஊழியர்களால் ஏற்பட்டு நெருக்கடி பழு அனைத்துமே தீரக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்கிறது தொழில் வியாபாரம் புதிய நிர்வாகம் பெரிய பட்ஜெட் விஷயங்களில் லாப அனுகூலங்கள் தரக்கூடியது இருக்குதுங்க இரு பாலர்களுக்கும் திருமண விஷயங்கள் கைகூட இருக்குது ஈழம் தம்பதியர்களுக்கு புத்திர புத்திரபாகிய கோளாறுகள் விலகி சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கிறது இந்த வைகாசி மாதம் அமைஞ்சிருக்கிறது மற்றபடி அனைவருக்குமே இந்த வைகாசி மாதத்தில் பொருள் ஆடை ஆபரண ஆபரண சந்தோஷ விருப்திகள் ஏற்பட இருக்குது இந்த வைகாசி மாதத்தில் சிம்மராசினியர்களுக்கு ஞாயிறு புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமல்லாமல் இந்த வைகாசி மாதத்தில் மூன்று ஏழு பத்து பதினொன்று பத்தொம்போது இரு ஐந்து ஆகிய நாட்களில் இனிமையான சம்பவங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் தற்பொழுது பாகியஸ்தானமாகிய மேசராசிக்கு மாறியிருக்கிறார் இதுவும் அனுகூலமான ஒரு கிரகமாறுதல் என்று கூட சொல்லலாங்க ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்ற ஒரு வாக்கியம் உண்டு மேலும் மேசத்தில் அமைந்திருக்கும் குரு தன்னுடைய ஜென்ம ராசியில் ஒரு பலப்படுத்துவது என்பது ஒரு அரிய ராசி பலப்படுத்துவது அப்படின்னு கூட சொல்கிறாங்க மேலும் அங்கே நிலக்கொண்டுள்ள ராகுவருடைய தோசத்தையும் குரு பெருமளவிற்கு கூட இருக்கிறாருங்க பல குடும்ப பிரச்சனைகள் நல்லபடியாக தீர இருக்குதுங்க மனதில் அமைதி குறுக்கு கூடிக்கொள்ள இருக்குது மேசம் தனுசராசினர் இருக்குது புத்திரஸ்தானத்தை அமைத்துள்ளதால் குழந்தைகளுடைய கல்வி வேக்கத்தக்க ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வைகாசி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க வீண் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்குங்க வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க திருமண முயற்சிகளுக்கு இதுவும் மிகவும் ஏற்ற ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் அமைஞ்சிருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும்போது து எதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க ஆரோக்கியம் என்பது உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் முயற்சிகள் வெற்றி பெற இருக்குது வெளிநாடு வரும் பிள்ளை அல்லது பெண்ணினுடைய வருகை என்பது குடும்பத்தில் மகிழ்ச்சியை பெண்கள் கருத்திருப்பதற்கு உதவிகரமான நிலை கொண்டிருக்கிறார்கள் இந்த வைகாசி மாதம் எதிர்பாராத பல நன்மைகள் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகத்தர்களுக்கு நிகழ்ச்சி காசு மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது என்று பார்க்கும் பொழுது உத்தியோகஸ்தர்களுக்கு பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க இந்த மாதத்தில் மேலும் மேலகதிகளோட ஆதரவு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நிர்வாகத்தினுடைய திருப்தி ஆகியவை பணிகளை உற்சாகத்தை அளிக்குங்க அது மட்டுமல்லாமல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகளுக்கு ஏற்ப ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு என்பதை கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது புதிய வேலைக்கு முயற்சிப்பதற்கு வெளிநாடு செல்ல இருப்ப உள்ளவர்கள் எண்ணம் நிறைவேறுவதற்கான ஒரு உதவிகரமான அமையார்கள் குரு பகவான் அதே மாதிரி ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இருக்கும் வைகாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்குது என்று பார்க்கும் பொழுது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய வர்த்தகத்தை விருத்தி செய்வதற்கு குரு பகவானுடைய மேசராசி சஞ்சாரம் என்பது மிகவும் உதவிகரமாக இருப்பதை கிரகநிலைகள் உறுதி செய்துங்க உள்நாட்டு சந்தைகளில் மட்டுமன்றி வெளிநாட்டு சந்தைகளிலேயும் உங்களுடைய சரக்குகளுக்கு நல்லது ஒரு வரவேற்பு கிடைப்பதற்காக லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க நிதி நிறுவனங்களுடைய உதவியும் உங்களுக்கு சலுகையும் உங்களுக்கு கிடைக்க இருப்பதால் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த வைகாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் சூரியனும் குருவும் இறைந்திருப்பதால் அரசாங்க ஆதரவு என்பது எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வைகாசி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் வைகாசி மாதம் மாதிரியான நன்மைகள் எல்லாம் நடைபெற இருக்குது என்பதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மட்டும் நன்மைகளை அழிக்க மறுப்பாரா குரு பகவான் திரைப்படத்துறைக்கு புதுய் அளிக்கும் ஒரு காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க புதிய தயாரிப்புகளில் நீங்கள் துணிந்து முதலீடு செய்யலாம் சில படங்கள் உலக அளவில் பசித்தி பெறுவதற்கு குரு சுக்கரன் சஞ்சாரம் என்பது உங்களுக்கு உதவிகரமானதாக அமைஞ்சிருக்குது இதன் காரணமாக வருமானம் என்பது உயருங்க அதே சமயம் சிப்பந்திகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகி மனம் அமைதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வைகாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு சிம்மராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் வைகாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள்லாம் ஏற்பட இருக்குது என்று பார்க்கும் குரு பகவான் பல நன்மைகளை அடைய இருக்கிறீங்க அதே சமயம் அரசியல் துறையினருக்கு ஆசை அதிகமாக அதை காட்டுது போல் பரவும் சக்தி கொண்டது என விவரிக்குதுங்க அரசியல் நிபுணரான கேட்டில் அதேபோல் இவரோட வாழ்க்கையை உறுதி செய்வது போல் அமைஞ்சிருங்க இந்த கு குரு பவானுடைய இந்த மேசராசி சஞ்சாரம் கிடைக்கும் சந்தர்ப்பங்களை பற்றி பயப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை பெற்றுக்கொண்டு பயன்பெறுவது என்பது உங்களுடைய திறமையில் தாங்க இருக்குது அதுவும் இந்த வைகாசி மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத பல வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு கிடைக்க இருப்பதால் அவற்றை பயன்படுத்தி கொள்வது என்பது உங்கள் கையில் தாங்க இருக்குது சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் நிகழ இருக்கும் வைகாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது என்று பார்க்கும் பொழுது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனைத்தும் சா சிறந்த சுபபலம் பெற்று விளங்குவதால் குரு பகவானுடைய சஞ்சார நிலை மாணவ மாணவியருக்கு அளவற்ற நன்மைகளை அளிக்க இருக்குதுங்க படிப்பில் நல்ல முன்னேற்றத்தையும் ப படிப்பை இந்த வைகாசி மாதத்தில் முடிப்பவர்களுக்கு நல்ல உத்தியோகத்தையும் பெற்றுத்தர இருக்கிறாருங்க அதே மாதிரி சு சுபகிரகமான வியாழன் வெளிநாடு சென்று விசேஷ கல்வி பெற வேண்டும் என்று ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது அதிகம் இருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எழுதி காட்டுது சிம்மராசியை சேர்ந்த விவசாயத்துறையினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதத்தில் அதாவது இந்த வைகாசி மாதத்தில் உங்களுடைய வயலை பார்த்தாலே உணர்ந்து கொள்ளுமே குரு பகவானுடைய மேசராச சஞ்சார நிலை உங்களுக்கு பரிசை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இருக்குங்க ஏன்னா தண்ணீர் பற்றாக்குறை சிறிது மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் என்பது இல்லைங்க இந்த வைகாசி மாதம் முழுவதுமே மலைக்கு அதிபதியான குரு பகவான் தான் நிறைய பழைய கடன்கள் அவற்றை அடைத்து நிம்மதியாக இருக்க வழிவகுத்து இந்த வைகாசி மாதத்தில் சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இருக்கும் வைகாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது என்று பார்க்கும் பொழுது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு விஷயத்தை காப்பாருங்க குரு பகவான் படித்து வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு நன்மைகளை காத்திருவார் சுக்கரன் குரு ஒரு பகவானுடைய பாக்கியசான சஞ்சாரம் பல பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கியத்தை பெரும் யோகத்தை அளிக்குதுங்க திருமண வயதில் உள்ள கண்ணியருக்கு மனம் நிறைந்த வரன் அமைய இருக்குது சிம்ம ராசினியர்களுக்கு கிரகநிலைகளில் இன்றி விலகக்கூடிய பிரகாரம் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது வியாழக்கிழமைகளில் திருக்கோவில்களில் தரிசனமும் அதே மாதிரி ஜீவ சமாதி அதெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை அளிக்கும்